வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மரமலை அடிகள் பார்ட் 2. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய மற்ற லிங்க்ஸ் கொடுத்துருப்போம், சோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. முதல் கேள்விக்குள்ள போயிடலாம். சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? அதாவது சைவ சித்தாந்த மகா சமாஜம் அப்படிங்கிற சங்கத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா மரமலை அடிகள். அடுத்து பாருங்க, சமரச சன்மார்க்க சங்கம் அதாவது பொதுநிலை கழகம் என்ற சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை மறைமலை அடிகள். அதாவது வள்ளலாரும் வந்து பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. அதில் சுத்த அப்படிங்கிற வார்த்தை வரும், இதில் வராது. அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அல்லது மேபி ரெண்டுமே ஒரே பேரில் கூட இன்னொருத்தரும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி கூட இருக்கலாம், சரிங்களா? சமரச சன்மார்க்க சங்கம் அதாவது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ க்வெஸ்சன் பேப்பரில் வந்து சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னு கொடுத்து சாய்ஸில் வந்து உங்களுக்கு வள்ளலார் கொடுக்காம மறைமலை அடிகள் கொடுத்தாங்க அப்படின்னா மறைமலை அடிகள் தான் ஆன்சர், சரிங்களா? ஸோ இதில் மறைமலை அடிகள் வந்து ரெண்டு சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. ஒன்று வந்து சைவ சித்தாந்த மகா சமாஜம், செகண்ட் வந்து சமரச சன்மார்க்க சங்கம். இரண்டாவது பாருங்க, கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை மறைமலை அடிகள். செகண்ட் பாருங்க, தமிழில் கால ஆராய்ச்சியை தொடங்கியவர் யார்? தமிழில் கால ஆராய்ச்சியை தொடங்கியவர் யார்? விடை மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நூல்கள் தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அது எந்த காலத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து கால ஆராய்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழில் வந்து கால ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணதே வந்து இவர் தான். தேர்ட் பாருங்க, மறைமலை அடிகள் எங்கு பணியாற்றினார்? மறைமலை அடிகள் எங்கு பணியாற்றினார்? விடை சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தமிழ் பேராசிரியர். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார். அடுத்து பாருங்க, மறைமலை அடிகள் யாருடன் கொண்ட நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்கியது? அதாவது மறைமலை அடிகள் வந்து யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது மூலமாக வந்து தனித்தமிழ், அதாவது தமிழ் தான் அப்பா தமிழ், அதாவது தமிழ் கூட எதுவும் சேரக்கூடாது, தனித்தமிழ் நம்ம தமிழ் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தனித்தமிழ் மீதான ஒரு பற்று வந்து எப்படி அவருக்கு அதிகமாச்சு அப்படின்னா பருதிமார் கலைஞரோட அவர் கொண்டிருந்த நட்பு காரணமாக. பருதிமார் கலைஞர், சரிங்களா? அதாவது பருதிமார் கலைஞருக்கும் மறைமலை அடிகளுக்கும் எப்படி இன்ட்ரோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி 4வது க்வெஸ்சன் 5வது க்வெஸ்சன்லேயே வரும், அது நல்லா இருக்கும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். 4வது பாருங்க, மறைமலை அடிகளார் இயற்றிய செய்யுள் இலக்கியங்கள் யாவை? மறைமலை அடிகள் இயற்றிய செய்யுள் இலக்கியங்கள் யாவை? விடை திருவெற்றியூர் மும்மணி கோவை, சோமசுந்தர கோவை. ஸோ ரெண்டு செய்யுள் இலக்கியங்கள், ஒன்று வந்து திருவொற்றியூர் மும்மணி கோவை, செகண்ட் வந்து சோமசுந்தர கோவை. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் இயற்றிய செய்யுள் இலக்கியங்கள். 5வது கேள்வி, நான் முன்னாடியே சொன்னலைங்களா மறைமலை அடிகளும் பருதிமார் கலைஞர்களுக்கும் வந்து பருதிமார் கலைஞரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு எடுக்க வேணாம்னு தான் நினச்சேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷன் ரொம்பவே நல்லா இருந்ததுனால இந்த க்வெஸ்சனாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் 5 பாருங்கள், மறைமலை அடிகள் எங்கு தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார்? ஸோ மறைமலை அடிகள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாப் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழாசிரியர் பணிக்காக இன்டர்வியூக்கு போகிறாரு. அது எந்த காலேஜுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. ஸோ சென்னை கிறிஸ்துவ கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழாசிரியர் பணிக்காக வந்து நேர்காணலுக்கு போகிறாரு, அதாவது இன்டர்வியூக்கு போகிறாரு. அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகளை நேர்காணல் செய்தவர் யார்? மறைமலை அடிகள் வந்து இப்படி இன்டர்வியூக்கு போகிறப்ப அவரை இன்டர்வியூ பண்ண நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பருதிமார் கலைஞர். ஆல்ரெடி பருதிமார் கலைஞரை பற்றி சொல்லியிருக்க இல்லைங்களா? பருதிமார் கலைஞர் வந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலேயே படித்து அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியரும் ஆயிருப்பார், சரிங்களா? ஸோ அப்போ மறைமலை அடிகளை நேர்காணல் செஞ்சது யார் அப்படின்னா, அதாவது இன்டர்வியூ பண்ணது யாருன்னா பருதிமார் கலைஞர். அடுத்து பாருங்கள், நேர்காணலில் பருதிமார் கலைஞர் மறைமலை அடிகளிடம் கேட்ட கேள்வி அது? ஸோ இன்டர்வியூக்கு வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து க்வெஸ்சன் கேட்காத யார்? பருதிமார் கலைஞர். ஸோ எதிர்த்தாப்பில் இருக்கிறது யார்? மறைமலை அடிகள். ஸோ மறைமலை அடிகளை பற்றி மறைமலை அடிகளை பார்த்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, கேட்ட கேள்வி எது அப்படின்னா, குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ வந்தவொடனே என்ன கேட்குறாங்கன்னா, குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? அந்த கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இக்கேள்விக்கு மறைமலை அடிகள் அளித்த பதில். ஸோ பருதிமார் கலைஞர் வந்து குற்றியல் உகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மறைமலை அடிகள் என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னா, அக்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அக்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. தெரியாதுன்னு அவர் சொன்ன உடனே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்ட்டாங்க. பக்கத்தில் இருந்தவங்க வந்து என்ன கேட்குறாங்க, தெரியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வேலை ஓகே உங்களுக்கு கிடச்சிருச்சு போங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பருதிமார் கலைஞருக்கு பக்கத்தில் இருக்கீங்களா வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, அந்த தெரியாதுன்னு சொல்கிறதாங்க விடையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தமும் சொல்கிறாரு என்னென்னா, இதில் அக்து அப்படின்னா ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம். ஏன்னா குற்றியல் உகரத்தில் வந்து 6 வகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதில் வந்து அக்து அப்படின்னா
அந்த இஹ் அப்படிங்கிறது வந்து ஆயுதம் தானே. ஸோ ஆயுத தொடர் குற்றெழுகிறோம். எனக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வன் தொடர் குற்றெழுகிறோம், அதாவது கசடு தவறுன்னு வருது இல்லைங்களா. ஸோ அது வந்து வன் தொடர் குற்றெழுகிறோம் எனக்கு அப்படிங்கிறதுல அது வரும். அடுத்து தெரியாது அப்படின்னா உயிர் தொடர் குற்றெழுகிறோம். அந்த யா வந்து பிரிச்சோம்னா என்ன, ஈய கூட்டல் ஆங்கிறது உயிரெழுத்து தானே, ஸோ அது வந்து உயிர் தொடர் குற்றெழுகிறோம். அப்போ அது எனக்கு தெரியாது, இது மூணுமே வந்து குற்றெழுகிறதுக்கான எடுத்துக்காட்டு தான். சரிங்களா, கொஸ்டின் கேட்டவர் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்காரு, புத்திசாலி அப்படிங்கிறத விட கொஸ்டின் அவர் நார்மலாக தான் கேட்டிருக்காரு. ஆன்சர் பண்ணது எவ்வளோ புத்திசாலி, ஆன்சர் பண்ணவர் எவ்வளோ புத்திசாலி, அந்த ஆன்சரில் ஆன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் கொஸ்டின் கேட்டவர் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். சரிங்களா, அடுத்த ஆறாவது கேள்வி, மரமலை அடிகள் இயற்றிய நாவல்கள் யாவை. ஸோ மரமலை அடிகள் எந்தெந்த நாவல்களை எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாவல், கோகிலாம்பாள் கடிதங்கள், கோகிலாம்பாள் கடிதங்கள், செகண்ட் வந்து குமுதவல்லி அல்லது நாகநாட்டு இளவரசி. குமுதவல்லி அல்லது நாகநாட்டு இளவரசி. ஸோ மறைமலை அடிகள் இயற்றிய நாவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோகிலாம்பாள் கடிதங்கள், செகண்ட் வந்து குமுதவல்லி அல்லது நாகநாட்டு இளவரசி. ஏழாவது பாருங்க, மறைமலை அடிகள் இயற்றிய இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள் யாவை. மறைமலை அடிகள் இயற்றிய இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள் யாவை. ஸோ மறைமலை அடிகள் எழுதுனா நிறைய செய்யுள் நூல்கள் பார்த்துட்டோம். ஸோ மேலே வந்து நாவல்கள் பார்த்தோம். இதில் வந்து இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு நாள் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும். ஃபஸ்ட்டு வந்து மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும், செகண்ட் வந்து பட்டினப்பாலை, தேர்ட் வந்து முல்லைப்பாட்டு, ஃபோர்த்து வந்து சிவஞான போதம், ஃபிஃப்த்து வந்து திருக்குறள். அதாவது இந்த நூல்கள் தொடர்பாக வந்து இலக்கிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும், பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, சிவஞான போதம், திருக்குறள். எட்டாவது பாருங்க, கட்டுரை என்ற சொல்லை பிரபலமாக்கியவர் யார். கட்டுரை அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து ரொம்பவே பிரபலமாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் தான்.